திருவள்ளுவர் சொன்னார் தோன்றிர் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்போ ஒருவர் வாழக்கூடிய அந்த புகழ் அந்த பெருமை என்பது யாரால் அப்படின்னா எல்லா மகான்களையும் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க தாயை தான் முதல்ல சொல்கிறாங்க ஆதிசங்கராராக இருக்கட்டும் பட்டினத்தாராக இருக்கட்டும் என்னுடைய இந்த பெருமைக்கும் இந்த உலகத்தில் நான் வர்றதுக்கும் காரணம் யாருன்னா என்னுடைய தாயார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ காரைக்காலம்மையாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கே தாயாக மாறக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருந்துச்சு இப்போது ஔவையார் சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே கொடுமையானது எது அப்படின்னு சொன்னால் பசி நோய் தான் அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணாருங்க பசிப்பினி போக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது கூட நான் நினச்சி பார்க்குறதுங்க ஔவையாரை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காதது என்றைக்குமே கிடைக்காது நம்ம அந்த இந்த டைலாக்கை வந்து நம்ம ஆகா ஓகோன்னு நம்ம அந்த காலத்தில் ஒரு அந்த படம் வந்த புதுசில் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் நான் ஒரு ஒளவையாரோட ஒரு பாடல் பார்த்தேன் ஓ இது ஔவையார்கிட்டேருந்து காப்பி அடித்தது தான் இந்த டயலாக் வருந்தி அழைத்தாலும் வாராதன வாராம் பொருந்துவன என்றால் போகாம் இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி துஞ்சாமல் துயர்வதே மாந்தர்க்கு தொழில் வருந்தி வருந்தி நீ கூப்பிட்டாலும் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கிறது வராது உனக்கு வர வேண்டியத எத்தனை பேர் தடுத்தாலும் அது என்ன பண்ணும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் இல்லையா அதையும் என்ன பண்ண முடியாதுங்க நீ வேண்டாம்னு தள்ள முடியாது அப்போ உங்ககிட்ட வர வேண்டியது சரியாக வந்துடும் வராததை நீ என்ன வருந்தி அழைச்சாலும் வராது ஆனால் இந்த ரெண்டையுமே பொருத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோங்க வருந்தி வருந்தி அழைச்சிட்டு வரலைன்னு அதுக்கு வருத்தப்படுறோம் வேணாம் வேணான்னு நினைக்கிறோம் அது மகிட்ட வரும்போது என்ன பண்ணுறோம் அதுக்கும் வருத்தப்படுறோம் அப்போ என்ன பண்ணுறோங்க இந்த ரெண்டு நிலைகள்லையே மனம் என்ன ஆகுதுங்க அறிவு தடுமாறி எப்பொழுதுமே ஒரு நிம்மதியற்ற குழப்பமான மனநிலையில் வாழறதே இந்த மனுஷனுக்கெல்லாம் பொழப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ஔவையார் சொல்கிறாங்க பாருங்கள் வையகமே வயலாக அதாவது அந்த தாய்மை உணர்வுங்கிறது என்னென்னா தான் குழந்தைக்கு பசி அப்படின்னா மகரிஷி வேதாத்ரி மகிஷி அழகாக சொல்லுவாங்கங்க இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் அது எந்த ஒரு ஜீவனாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் யானைக்குட்டியாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் அந்த பிறக்கக்கூடிய அந்த புதிய ஜீவனுக்கு இந்த உலகத்தில் எந்த உணவுமே பொருத்தமான உணவு இல்லை அப்படிங்கிறதுனால தான் எந்த தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை இருந்ததோ அந்த தாய்க்கே அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் வச்சிருக்கான் வேற எந்த ஒன்றையும் இந்த குழந்தைக்கு அது ஜீரணம் ஆகாது அந்த குழந்தைக்கு அது சேராது அதனால் அந்த குழந்தைக்கு துன்பம் வந்துடும் அதே போல் வேதாத்ரி மகர்ஷி இன்னொரு விஷயம் சொல்லுவாருங்க அதாவது ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அந்த கருபணி நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தை அம்மா வந்து இந்த பக்கம் படுப்பாங்க அந்த பக்கம் படுப்பாங்க சமயத்தில் ஒரு அழுத்தமான ஒரு பொருள் மேலே கூட தன்னறியாமல் ஒரு சோர்வில் அவங்க சாயுவாங்க அப்படியெல்லாம் சாயும் பொழுது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த இயற்கை என்ற பேராற்றல் அல்லது இறைவன் அவன் என்ன பண்ணுறான் பேரறிவாக ஒரு தண்ணீர் பைய தயார் பண்ணி அதுக்குள்ளே அந்த குழந்தைய சேஃபாக வச்சுருக்கான் அப்போ அம்மா இந்த பக்கம் படுத்தா அந்த தண்ணி கீழே வந்து அந்த குழந்தை மேலே வந்துடும் அந்த அம்மா இந்த பக்கம் படுத்தாங்கன்னா அந்த தண்ணி அழகாக கீழே வந்து அந்த குழந்தைக்கு எந்த விதத்துலையும் ஒரு உறுத்தலோ துன்பமோ வராமல் அந்த குழந்தைய வந்து என்ன அழகாக அந்த இயற்கை என்ற பேராற்றல் காப்பாற்றுது பாருங்கள் இறைவனுடைய அந்த ஆற்றலை பேரறிவை மற்றவர்களுக்கு சொல்கிறத்துக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லைன்னு வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவார் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் நான் சொல்லுவேன் வேடிக்கை அந்த தத்துவத்தை மகரிஷி சொன்னதை சொல்லிவிட்டு அடுத்து நான் ஒன்று சொல்லுவேன் இறைவனுடைய அறிவுக்கும் நம்முடைய அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அது பேரறிவு இது ரொம்ப ரொம்ப சின்ன அறிவு இல்லையா இப்போ இந்த குழந்தை தண்ணிக்குள்ளே தானே இருந்தது வெளியில் வந்ததில்ல அந்த குழந்தைய உடனே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும் நீ இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ளே தானே இருந்த இப்போ என் தண்ணிக்குள்ளே ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு வைக்க முடியுமா முடியாது பாருங்கள் அதை தான் வாரியார் சொல்லுவார் நான் நினச்சா விதையை மேலேயும் வைப்பேன் உள்ளேயும் வைப்பேன் ஒரு பழத்துக்கு மட்டும் முந்திரி பழத்துக்கு மட்டும் மேலே இங்கே வச்சிருக்கான் அது வாரியார் சொல்லுவார் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனால் நம்ம செஞ்சால் அதை அவன் ஒத்துக்க மாட்டான் பார் இது தானே இல்லையா அப்போ இறைவன் படைப்பில் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது ஆனால் நம்முடைய படைப்பில் முல்லா நசுருதின் கதையை சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் பெரிய ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்திருக்கிறார் அப்படி படுத்துருக்கும் பொழுது அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு இப்படி பார்க்குறாரு அப்போ சொல்கிறாரு இந்த இறைவனுக்கு கொஞ்சம் கூட ரசனையும் இல்லை அறிவும் இல்லை இவ்வளோ பெரிய ஆழமரத்துக்கு பழத்தை நல்லா பெருசாக வச்சிருக்கலாம் இத்தினுண்டு இத்தினுண்டு பழமாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டே தூங்கிட்டார் நெத்தியில் நச்சுன்னு ஒரு ஆலம்பளம் வந்து யோசிச்சார் அவன் வச்சிருந்தானா இந்நேரம் ஏன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்போ இறைவனுடைய படைப்புல எந்த ஒன்றையுமே நம்ம என்னவா சொல்ல முடியாதுங்க பழுதாக சொல்ல முடியாது அந்த இறைவனுடைய சாயலாக தான் பெண் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்ற ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பார் அப்போ ஒரு பெண் என்பவள் தன்னுள்ளாக தாய்மை என்ற ஒரு தன்மையும் வச்சிருக்கிறா இறைமை என்ற ஒரு தன்மையும் வச்சுருக்கிறா தன்னுள்ளாக அடக்கமாக இருக்கக்கூடிய அறிவை அவ வெளிப்படுத்த ஆரம்பித்தான்னா அந்த அறிவு இந்த உலகம் தாங்காது உண்மை அதுதான் அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலையும் அடக்கமாக ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு என்கிட்ட பேசிகிட்டே வந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியர் அவங்களும் ஆசிரியர் அவங்க வீட்டுக்காரரும் ஆசிரியர் அப்போ அவங்க பேசிகிட்டே வரும்போது சொன்னாங்க ரெண்டு ட்ரெயினில் தான் சந்திப்பு இந்த சந்திப்பெல்லாம் அந்த கிளாஸ்க்கு போகும்போது இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அப்போ அவங்க சொன்னாங்க என்ன தான் சொல்லுங்கங்க நம்ம தாங்க மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்ன இல்லைம்மா பெண்கள் நம்ம ஒரு பக்கம் கிரைண்டரில் மாவு போடுவோம் ஒரு பக்கம் டிவி சீரியல் பார்த்துக்குவோம் ஒரு பக்கம் காய் நறுக்குவோம் ஒரு பக்கம் அடுப்பில் வைப்போம் எல்லாத்தையும் பண்ணுவோம் ஆனால் அந்த ஆண்களுக்கு அந்தளவு பத்தாது அப்படின்னாங்க ஏமா அப்படி சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் அந்த கத்திரிக்காயையும் வெங்காயையும் நறுக்கி வைங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்க போனேன் நான் வர்றதுக்குள்ளே அடுப்பில் வச்சுருந்த பால் பொங்கி கீழே ஊற்றிக்கிட்டுருக்கு இவர் பாட்டில் கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம அப்படி கிடையாது அங்கே உள்ளது இங்கே உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்ப்போம் இந்த டேலண்ட் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏன்பா அவங்க எவ்வளோ சின்சியராக அவர் நறுக்கியிருக்கிறாரு அவர் ஓர்மை நிலையில் இருக்கார்ப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வேடிக்கையாக சொன்னேன் ஏன்னா உண்மைங்க அது